அடுத்தது நம்ம வந்து குரூப் ஜியில் வந்து சுவிட்சர்லாந்து இந்த டீமை பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாந்து வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பெஸ்ட் டிஃபென்சிவ் ரெக்கார்டு இன் வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன். ரெண்டே கோல் கன்சீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டிஃபென்சிவாக ரொம்ப ஸ்டேபிளான டீம். முக்கியமான காரணம் சோமஸ் சோமஸ். அண்டு ஸ்பெயின் வின் பண்ண வேர்ல்ட் கப்பில் ஸ்பெயின் தோத்த ஒரே டீம் சுவிட்சர்லாந்து. போன யூரோஸில் ஃப்ரான்ஸை வெளியமைச்சது சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த மாதிரி பல மெடல்ஸோட இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வராங்க. கால் தம் தி கிங்ஸ் ஸ்லேயர். ஸோ பெரிய ஆளுங்களெல்லாம் அடித்த யார் ராக்கி பாய் சுவிட்சர்லாந்துன்னு சொல்லலாமா? ஆமாம். சாமர் இப்போது இன்ஜர்ட், அது ஒரு பெரிய ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அவர் வந்துருவாருன்னு நம்புகிறோம். பட் அகேன் இஸ் ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் அண்ட் சரியான அக்காஞ்சி வந்து சுவிட்சர்லாந்து பிளேயராமே. ஐயோ எனக்கு போதும் ரொம்ப கடுப்பா இருக்கும் அவங்க மேட்ச் பாக்குறதுக்கு. என்ன எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா அடிச்சது எல்லாமே டான்ங்கிற மாதிரி இப்ப இந்த குரூப்ல பிரேசில் இருக்காங்க. ஆமா, சுவிட்சர்லாந்து வந்து பிரேசில பீட் பண்ணாங்கன்னா அப்ப அதுல வந்து பீட் பண்றாங்களோ இல்லையோ மென்டலா மைண்ட் ஃபக் பண்றாங்களோ. ஆமா, என்னடா ஜோகா பண்ணிட்டோம். பயங்கரமா நீ என்னை முடிஞ்சு அடிச்சு கோல் அடிச்சுக்க ஆன்டி அடிப்பேன் அவ்வளவு சொல்லுவாங்களே அது வெரி. சோ அப்படியே இன்னொரு பெரிய பவர் ஹவுஸ். முக்கியமான ஸ்டாட் என்ன, கேமரன் வந்து 8th டைம் இன் ஃபுட்பால் உலக கோப்பை. இன்னொரு பயங்கரமான ஸ்டாட் என்னன்னா ஃபார் எவ்ரி 3 ஷாட் ஆன் டார்கெட் கேமரன் வந்து ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. கோலா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுவே ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு ஸ்டாட். ஆப்கான் அவங்களுடைய கான்டினென்டல் டோர்னமெண்ட்ல 3rd ஃபினிஷ் பண்றாங்க. பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கு. வெல் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ்ல முக்கியமான பேர் வந்து அபுபக்கர். நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்பதான் லிஸ்ட் பாக்குறேன். நம்ம ஆண்ட்ரே ஒனானா இருக்காரு கோல் கீப்பர். இப்போ இன்டர் கவர் தானே. ஜான் கார்லஸ் சார்லஸ் காஸ்லிட்டோ அவர் நான்டெஸ் ஆடுறாரு. அவரும் வந்து லைக் இருக்கு. பிரேசிலோடையும் சுவிட்சர்லாந்தோடையும் ஹெட் ஆன் ஹெட் போவாங்கன்னு நம்புகிறோம். அடுத்த முக்கியமான டீம் இந்த குரூப்பில் வந்து சர்பியா. சர்பியா ஐ திங்க் இந்த குரூப்பில் எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமான ரெக்கார்டோட வராங்க. சர்பியா வந்து அன்பீட்டன் ரெக்கார்டில் உள்ளே வராங்க. சர்பியானாலே எனக்கு ரீசெண்டாக இந்த மிட்ரோவிச் தான் ஞாபகம் வர்றாரு. மிட்ரோவிச் வந்து வெறித்தனமாக, அதாவது ஃபுல்லமோட இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் வந்து மிட்ரோவிச். ஹி ஹஸ் ஆல்ரெடி ஸ்கோர்ட் 9 கோல்ஸ் இன் இங்கிலாந்து. இதை தவிர அவருக்கு வந்து டேடிச் அட்டாக்ல சொல்றேன், அட்டாக்ல டேடிச்சும் ஜோவிச்சும் இருக்காங்க. இதை தவிர யூ கைஸ் கேன் ஆட் ஆன் வித் சர்பியா. ப்ளோகோவிச் ஜூசன் ப்ளோகோவிச் ப்ளோகோவிச் தான் யுவென்டஸியா வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அது ஒண்ணு. பிளஸ் முக்கிய கத்தி செரஜ் சாவிச் இருக்காரு, மில்க் சாவிச். இது வந்து ஒரு யா சம்திங் டு ப்ரூவ் ஆக்சுவலா. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரு இன்னும் உலகத்துக்கு தெரியாத டிப்ராய்டா தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். நிஜமாவே யூ வில் ஃபைண்ட் ஹிஸ் பாஸஸ் மேஜிக்கல்.
நீங்க சும்மா ஜென்ரலா கூட ரொம்ப வருஷமா யுனைடெட் ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்குற மாதிரி இல்ல, பட் பியூட்டிஃபுல்லான பிளேயர் எனக்கு வந்து டிப்ராயனாக்கு ஒரு ஆள் வந்து ஓகே யூர் திஸ் பர்சன் ஹாஸ் த பொட்டன்ஷியல் டு கோ இன் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஹோல் சாவிச்சோடைய அண்ட் ப்ளாவிச் கூட இருக்கிற ஒரு டைப் எப்படி இருக்க போகுது, ஒரு லிங்க் அப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. சரி, அந்த நீ சொன்ன அந்த மிட்ஃபீல்டு ட்ரையோ வந்து ப்ராப்பர் டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குரூப். ஏன்னா அவங்க எந்த அளவு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயம் பிரேசிலோட விளையாடும் போதோ இல்லை சுவிட்சர்லாண்டோட விளையாடும் போது அவங்களுடைய டேலண்ட் வந்து தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு. பெர்ஃபெக்ட் கிரவுண்ட் ஃபார் இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ இந்த குரூப் பார்க்கறதுக்கு. ஏன்னா பிரேசில் பயங்கர ஸ்ட்ராங் தான், ஆனால் பிரேசில கரெக்டாக பிரேசில செய்யக்கூடிய ஒரு மூணு பேர் இந்த குரூப்ல இருக்கு. ஓகே, குரூப் ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கிறாரு. நான் வந்து பிரேசில் ஒரு சீசன்ல எப்படி நாலு ரெட் கார்டு வாங்கும் அடுத்த ரவுண்டுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போயிருவோம். ரொம்ப முக்கியமானது இந்த நாங்க போட்டுட்டு இருந்த டிஷர்ட், இது வந்து காட்டன்லயும் இருக்கு ஜெர்சி மெட்டீரியல்லயும் இருக்கு. இது வந்து எட்டு கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரேசில், அர்ஜென்டினா, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின். இதை தவிர இந்த கண்ட்ரியை பேஸ் பண்ண ஃபுட்பால் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பூட்ஸ்லேருந்து எல்லாமே தே ஹவ் ப்ரொவைடட். ஸோ டூ செக் அவுட் யுவர் ஸ்டோர் நியர்பை ஃபார் ஆல் தீஸ் மர்ச்சன்டைஸ். வாங்க, போர்ச்சுகலும் இருக்கு. என்ன இருக்கோன்னா பயங்கர கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸ்.